வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக காலிஃப்ளவரில் கோலா பண்ண போகிறோம். அந்த கோலாக்கு காலிஃப்ளவரை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வந்து வாட்டரை வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். ஏதாவது பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா நல்லா கிளீன் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு 7 பல்லு போல் ஒரு பூண்டு வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை. நம்ம வந்து ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணினது, 1 கப்பு பொட்டுக்கடலை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாரில் வந்து பொட்டுக்கடலை 1 கப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிக்கலாம். நம்மளோட பொட்டுக்கடலை பொடி வந்து நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பட்டை, 1 7 பூண்டு பல்லு, 1 சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சோம்பு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவரை வந்து நம்ம மையா இல்லை கொஞ்சம் 1/2 அரைச்சிருக்கோம், அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச விழுது வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் கோலா உருண்டை வந்து கலர் வர்றதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2. இது கூட நம்ம பொடியாக பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை ஆட் பண்ணலாம். போட்டு கலந்து விட்டுக்கோங்க. உருண்டை பிடிக்கிற பதம் வர முடிய நம்ம பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்குது, நம்ம 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக சர்க்கிள் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் கோலா உருண்டை வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதில் போட்டுக்கோங்க. நம்ம எப்போதும் காலிஃப்ளவரில் சில்லி அது மாதிரி போடுறதுக்கு இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவர் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.